शरदिंद सुंदर रुचि ही चेतसि सामे गिराम देवी अपहृत्य तमस संततम अर्थान अखिलान प्रकाशयतु। ध्वनि काव्यத்தினுடைய பிரபேதங்கள்ல நம்ம வந்து லட்சணா மூல ध्वनि அபிதா மூல ध्वनि அதுக்கப்புறம் லட்சணால வந்து அர்த்தாந்தர சங்கிருதம் அத்தியந்த திரஸ்கிருதம் பார்த்தோம். அபிதா மூலத்துல அசம்லக்ஷ்ய கிரம துவனி சம்லக்ஷ்ய கிரம துவனி. அந்த சம்லக்ஷ்ய கிரம துவனியில தான் இப்ப வந்து சப்தசக்தி உத்பவம், அர்த்தசக்தி உத்பவம், உபயசக்தி உத்பவம். சப்தசக்தியில வந்து வஸ்துனா வஸ்துக்கு பதிக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். வஸ்துனா அலங்கார துவனிக்கு அமிதா சமிதாங்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த அர்த்தசக்தி மூல துவனி வந்து மூணா பிரியிருது. ஸ்வத சம்பவி கவி பிரௌடோக்தி வக்திரு நிபத்த கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி அப்படின்னு மூணா பிரிச்சு அது ஒவ்வொன்னத்தையும் நாலு நாளா பிரிக்கிறார். வஸ்துனா வஸ்து அலங்காரேன வஸ்து வஸ்துனா அலங்காரகா அலங்காரேன அலங்காரகான்னு இப்படி இருக்கு. இது எப்படின்னா அதாவது இதோட அமைப்பு இப்படி, இதை நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்புறேன். ஸ்வத சம்பவி வஸ்துனா வஸ்து அப்படின்னா முதல்ல அந்த ஸ்லோகம் என்ன, அதுல வஸ்துனா வஸ்துங்கிறச்சே வாச்சியார்த்தத்துல ஒரு ஐடியா கொடுத்திருப்பார். வெங்கியார்த்தத்துல நமக்கு வந்து ஒரு ஐடியா, வேற ஒரு ஐடியா நமக்கு தோணும். அதே போல வஸ்துனா அலங்காரகான்னு சொன்னோம்னா வாச்சியார்த்தத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா தோணும், அதே வெங்கியார்த்தத்துல ஒரு அலங்காரம் தோணும். அதுதான் வஸ்துனா அலங்காரகா. இந்த திருத்தியா விபக்தியில இருக்கிறது, திருத்தியா விபக்தியில ஃபர்ஸ்ட் போட்டோம்னா அந்த அதை வந்து வாச்சியார்த்தகான்னு எடுத்துக்கணும். பிரதம விபக்தியில இங்க வஸ்து அலங்காரஹா அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது வியங்கியார்த்தா. சோ வாச்சியார்த்தேன வியங்கியார்த்தா. அதனால்தான் அலங்காரேன வஸ்துன்னு சொல்றச்சே உங்களுக்கு வாச்சியார்த்தா உபமாலங்காரஹா, உபமாலங்காரேன வியங்கியா இப்ப நமக்கு ஒரு வஸ்து தோன்றது. அதே போல அலங்காரேன அலங்காரஹாங்கிறச்சே ஒரு அலங்காரம் வாச்சியார்த்தத்துல தோணும், அதுல இருந்து வெங்கியார்த்தத்துல இன்னொரு அலங்காரம் தோணும். ஓ இப்படிதான் வரப்போறது நமக்கு அமைப்பு. அதுல இந்த இந்த மூணு பிரதம் முதல்ல மூணு பேதங்கள் பாக்குறோம் இல்லையா, அந்த மூணு பேதங்கள் என்ன அப்படின்னா ஸ்வத சம்பவி, ஸ்வத சம்பவி தானாகவே தோணக்கூடிய ஒரு சாதாரண சம்பவம், அது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு சம்பவம், அததான் வர்ணிக்கிறார். அந்த வர்ணிப்புல இருந்து நமக்கு ஒரு வெங்கியார்த்தம் தோன்றது, அது ஸ்வதஹா சம்பவி, இட் இஸ் இயற்கையாவே நேச்சுரலாவே ஆகக்கூடிய ஒரு விஷயம். கவி பிரௌடோக்தின்னு அடுத்தது, கவி பிரௌடோக்தினா கவியினால் மிகைப்படுத்தி சொல்வது. சாதாரண விஷயம் இல்ல இது, உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. மன்மதன் வந்து அம்பு விட்டான் அப்படின்னு சொல்றச்சே அது மன்மதன் அம்பு போடுறதுங்கிறது ஒரு கவியனுடைய மிகை சொல். கீர்த்தியானது உலகம் முழுக்க உங்களுக்கு வெண்மையாக்கித்து அப்படின்னு சொன்னோம்னா கீர்த்திங்கிறது வெண்மையாக்க முடியாது, அது கவியினுடைய ஒரு மிகை சொல், அவர் வந்து ஒசத்தியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுக்கு கவி பிரௌடோக்தின்னு சொல்றோம். கடைசி இந்த மூணாவது வெரைட்டி என்னன்னா கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு சொல்ல போறோம். அது என்ன, கவிதான் சொல்றார் அந்த மிகை, ப்ரௌடமா இருக்கக்கூடிய அந்த உத்தி கவியினாலதான் சொல்றார். ஆனா கவி யூசஸ் எ ஸ்பீக்கர் த்ரூ ஹூம் ஹி கன்வேஸ் த விஷயம். இட் வில் பி லைக் எ கான்வர்சேஷன், ஒரு நாயகன் நாயிகாவுக்கு சொல்றதோ அல்லது நாயிகா நாயகனுக்கு சொல்றதோ இல்ல ஒரு சகிட்ட சொல்றதோ, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர வந்து ஒரு டூலா வச்சுட்டு கவி தன்னுடைய ப்ரௌடோக்திய சொல்ற, அதுதான் மூணாவது வெரைட்டி. இந்த மூணுத்துலதான் உங்களுக்கு வாச்சியார்த்தேன வியங்கியார்த்தா பிரதீயதே, அந்த வாச்சியார்த்தா கிம் வியங்கியார்த்தா கிம் அப்படின்னு வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா அலங்காரேன வஸ்து எல்லாத்தையும் அதே மாதிரி வரும். எல்லாத்துலயும் சுத்தஹா கௌணி சுத்தஹா கௌணி எல்லாத்தையும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வரப்போறது. சரியா, இப்ப நம்ம டெக்ஸ்ட பாப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு வஸ்துவா அலங்கிருத்திர்வா இதுலயே இருக்குல்ல உங்களோட மெட்டீரியல், இதுலயே இருக்கு. ஆமா, எக்ஸாம்பிளா சொல்லி நான் மேல சொல்லிட்டு போறேன். வஸ்துவா, ஓ இதுல இருக்கு, மெட்டீரியல்ல இருக்கு. சோ வஸ்துவா அலங்கிருத்திர்வாபி த்விதா அர்த்தஹா சம்பவி ஸ்வதஹா.
கவேஹ பிரௌடோக்தி சித்தஹாவா தன் நிபத்தஸ்யவா இதி ஷட் ஷட்ஹி வியஜ்யமானஸ்து வஸ்து அலங்கார ரூபகஹ அர்த்தசக்தி உத்பவஹா வியங்கயஹ யாதி த்வாதஷ பேததம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த 12 வெரைட்டிஸ் தான் அவர் வந்து ஸ்லோக ரூபமா இருக்கு உங்களுக்கு, அதை நான் இப்படியே சொல்லிட்டேன். சோ அதனால நீங்க சார்ட் வச்சுட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா கூட போறோம். இந்த மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அலங்கார துவனி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்வதசம்பவி, கவி பிரௌடோக்தி, கவி நிபத்த பக்தர் பிரௌடோக்தி, இந்த மூணுமே வாச்சியார்த்தத்துக்கு போகக்கூடிய விஷயம். சோ வாச்சியார்த்தம் ஸ்வதஹா தெரியறதா, வாச்சியார்த்தம் கவியினுடைய மிகை சொல்லா, அல்லது வாச்சியார்த்தம் உங்களுக்கு கவி ஒரு வக்தா மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு பிரௌடோக்தியா அப்படின்னு மூணு வகை, ரைட்டா? அதுதான் ஸ்வத சம்பவினா வஸ்துனா. அதுக்கப்புறம் இந்த வஸ்து துவனிஹி அலங்கார துவனிஹி இது எல்லாமே வெங்கார்த்தம், இதெல்லாம் தான் புரியுதா? இதுதான் 12 வெரைட்டி உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. சமுச்சிதத்தையா பகிரபி சம்பாவியமான சத்ஸ்வரூபா அப்படிங்கிறார். சோ ஸ்வத சம்பவினா என்ன அர்த்தம்? பகிரபி, இப்ப உலகத்திலையும் காவிய உலகத்தை காட்டிலும் வெளி உலகத்திலையும் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு உருவம், ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா ஸ்வத சம்பவின்னு பேரு. கவி பிரௌடோக்திங்கிறச்சு காவிய ரச்சயிதுஹு பிரௌடோக்தியா சமத்கார அனுகுண கதனேன சித்தஹா. ஒரு ஒரு சமத்காரமா அவர் சொன்னார்ன்னா அதுதான் கவி பிரௌடோக்தி. கீர்த்தி தாவல்யாதிஹி அப்படிங்கிறாரோ இல்லையோ, இது வந்து கவியனுடைய ஒரு கல்பனா சக்தியினால உருவாக்கினது, அதனால கவி பிரௌடோக்தி. மூணாவது வெரைட்டி கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி சித்தகாங்கிறது என்ன? கவினா காவியகாரேண நிபத்தா பிரதர்ஷித ஸ்வரூபா இது கவி நிபந்தா, கவியினால் காண்பிக்கப்பட்ட ஒரு ஸ்வரூபம். சோ கவி கல்பித்திய வஸ்து வக்துஹு பாத்திரஸ்ய, கவி கல்பித்த வக்தா, கவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு வக்தா, அவனுடைய ஒரு பிரௌடோக்தி, அதனால ஒரு சமத்காரம் ஏற்படுகின்றது என்று கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு சொல்றோம். புரியுதா? இப்ப நேர நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். சப்தசக்தி உத்பவத்வனேஹே துவாதச பேதானாம் நாமானி நாமானி பவதா படிதானி இதானி க்ரமஷஹ ஏகைக பேதஸ்ய உதாரணம் பஷ்யாமஹ. சோ முதல் உதாரணம் என்ன? திருஷ்டிம் ஹே பிரதிவேசினி க்ஷணமிஹாபி அஸ்மத்கிருஹே தாஸ்யசி பிராயேண அஸ்ய சிசோஹோ பிதா ந விரசாஹா கௌபீர அபஹா பாஸ்யதி ஏகாகின்யபி யாமி சத்வரமிதா ஸ்ரோதஸ் தமாலாகுலம் நீரந்திராஸ் தனுமா நீரந்திராஹ தனுமாலிகத்து ஜரட சேதா நல க்ரந்தயஹ நதி ஜல ஆனயன வர்த்மனி வனே கிருத சங்கேதாயாஹ பரபுருஷேண சஹ ரமணாய தஜ்ஜல ஆனயனச்சலேன அபிசரம் அபிலஷந்தியாஹ கஸ்யாச்சித் குலட்டாயாஹ கிருஹ சமீபஸ்தாயினீம் காஞ்சித் ஸ்திரியம் பிரதி பாவி நகக்ஷத சம்வரண உக்திஹி இயம். இதுதான் காண்டெக்ஸ்ட். உங்களுக்கு காண்டெக்ஸ்ட் சின்ன சின்னதா பிரிச்சு விடுறேன். வந்து நதி ஜலத்தை எடுத்துன்னு வரணும்னு அவ கிளம்புறான். பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல இருந்து நதியில இருந்து ஜலத்தை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு இவளுடைய ஒரு இப்ப கிளம்பணும்னு ஆசைப்படுறான். அப்போ ஆசைப்படுறச்சே இன்னொருத்தனோட பரபுருஷேன சக கிருத சங்கேதாயாக, இன்னொருத்தனை பார்க்கணுங்கிறதுக்காக இவ வந்து ஒரு சங்கேதம் ஒரு அரேஞ்ச்மெண்ட பண்ணிட்டு இருக்கான். அவளோட ரமணாய அவனோட இருப்பதற்காக சந்தோஷமாக ரமிக்கிறதுக்காக ஜல ஆனயன சலேன சரி நான் வந்து போய் கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தினால அபிசரணம் அபிலஷந்தியாக அவனோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு கஸ்யாச்சித் குலட்டாயாக ஒரு பெண்ணு அந்த ஸ்திரீ என்ன பண்றா? கிருஹ சமீபஸ்தாயினீம் காஞ்சித் ஸ்திரியம்,
தன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணு இவ குடத்தை எடுத்துட்டு கிளம்புறா. அப்ப அந்த பெண்ணு ஆத்துக்காரர் வந்து இங்க இருக்கிற சிஷோகோ பிதா என் பிள்ளையோட அப்பா இருக்காரு, அவர் வீட்டுல இருக்கிற கௌபீர சகா கௌபீர சாரி கௌபீகி அபஹா, அதாவது கௌபீகினா கூப்பம், கணத்து தண்ணிய சாப்பிட மாட்டார் அவர், வந்து நதிஜலத்துதான் அவர் வந்து சாப்பிடுவார் விரும்புவார், அதனால நான் தனியா இங்க இருந்து அந்த காட்டுக்கு போயிட்டு நான் வரணும் அப்படின்னு அவ வந்து ஒரு வியாஜத்தை சொல்றாங்க. She is trying to cover her actions. எதுக்காக நீ இப்ப கிளம்புறன்னு கேப்பா, உங்க ஆத்துலதான் வந்து கிணறு இருக்கு, நீ அந்த கிணத்துக்கு தண்ணியை கொடுக்கலாமே, எனதுக்காக நீ நதியில போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், ஆமா காட்டுல இருக்க போய் நதியில போய் எதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு கேட்டான்னா, அதுக்காக இவ சொல்றா இல்ல இல்ல அஸ்ய சிசுஹு பிதா, என்னுடைய இந்த குழந்தை இருக்கே இந்த குழந்தையனுடைய அப்பாக்கு கௌபீகி அபஹா விரசாகா, கூப்பத்துல இருக்கக்கூடிய ஜலம் வந்து அவருக்கு வந்து ரசமே இல்லாத இருக்கான், நதி ஜலம் தான் ஒசத்தின்னு அவர் நினைக்கிறார், அதனால அவருக்கு வந்து இந்த ஜலத்தை அவர் குடிக்க மாட்டார், அதனால நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஓனான்னா தன்னுடைய அந்த காமுகனோட இருந்துட்டு வர்றச்சே அந்த ரமிக்கிறதுனுடைய அந்த சில சின்னங்கள்லாம் இருக்கும் நகக்ஷதங்கள், அதெல்லாம் எப்படி இவ கோபனம் பண்ணுவோ, அதை எப்படி மறைப்போ, அதை என்னன்னு சொல்றது அப்படின்னா, அவ சொல்றா இங்க இருந்து நான் தனியா காட்டுல போறேன், அந்த காட்டுல வந்து ஏராளமான முட்கள் இருக்கும், ரொம்ப காஞ்ச செடி கொடிகள்லாம் இருக்கும், அந்த செடியினுடைய அந்த முட்கள்லாம் என்ன வந்து கிழிச்சிடும், அதனால நிறைய எனக்கு வந்து ரணங்கள் இருக்கும், நான் என்ன பண்றது இவருக்காக நான் அங்க இருந்து போய் ஜலம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இப்பவே அவ அப்போதைக்கு இப்பவே தயார் பண்ணிட்டு போற தயார் பண்ணிட்டு போயிடுறா. சோ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இப்ப பாப்போம். ஹே பிரதிவேஷினி, பிரதிவேஷினா பக்கத்து வீட்டுல இருக்கிறவளே, சன்னி பக்கத்து வீட்டுக்காரி. ஹே பிரதிவேஷினி, நான் என்ன பண்றேன், க்ஷணம் இஹாபி அஸ்மத் கிரகே திருஷ்டிம் தாசியசி, நீ எங்க வீட்டை பாத்துக்கோ கொஞ்சம், நான் இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற. க்ஷணம் இஹ அஸ்மத் கிரகே திருஷ்டிம் தாசியசி, நீ கொஞ்சம் ஒரு கண்ணு பாத்துக்கிறியா, கொஞ்சம் ஒரு பார்வை பாத்துக்கிறியா என் வீட்ட பிராயண, ஏன்னா அஸ்ய சிசோகோ பிதா, இந்த குழந்தையனுடைய அப்பா வந்து விரசாகா கௌபீஹி அபஹா, கூபஸ்ய இதம் கௌபி, கணத்து ரசமே இல்லாத இந்த கணத்து தண்ணிய பிராயா என்னுடைய கணவர் இருக்காரு, அதாவது இந்த குழந்தையனுடைய அப்பா, கணவர்னு சொல்லல அந்த இடத்துல, சிசோகோ பிதா அப்படிங்கிற குழந்தையோட அப்பா இருக்காரு பாரு, அவர் வந்து இல்லன்னு தன்னுடைய பத்தின்னு சொன்னா தனக்கு அதுல வந்து ஆசை இருக்கிற மாதிரி ஆயிடும், அவளுக்கு அவளுக்கு இல்ல காமுகனை மீட் பண்றதுலதான் அவளுக்கு ஆசை, அதனால குழந்தையனுடைய அப்பா இருக்காரு அவருக்கு இந்த கூப்ப ஜலம் வந்து பிடிக்காது, அபஹான ஜலம் அபஹான பாசியதி, அதை குடிக்க மாட்டார், ஆகையினால ஏகாக்கினி அபி தனியாகவே யாமி நான் கிளம்புறேன், எங்க சத்வரம் இம்மிடியட்டா கிளம்புறேன், இதகா இங்க இருந்து ஸ்ரோதஹா தமாலாகுலம் ஸ்ரோதஹா யாமி, தமால ஆகுலம் தமால விருட்சங்கள், தமால விருட்சங்கள்ங்கிறது வந்து ரொம்ப அடர்த்தியா கருமையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த மாதிரி தமால விருட்சங்களினால சூழப்பட்ட ஒரு ஸ்ரோதஹா நதி இருக்கு, அந்த நதிக்கு நான் உடனே இப்பவே இங்க இருந்து நான் தனியா கிளம்புறேன், நீரந்திராகா நீரந்திராகா ஜரட சேதன சேத நலக்ரந்தயான் இருக்கு, அனலக்ரந்தயான்னு ஒரு பாடம் இருக்கு, நீரந்திராகான ரொம்ப கனமா இருக்கக்கூடிய, ரந்திரம்னா ஓட்டை, ஓட்டையே இல்லாத அப்படியே அடர்த்தியா இருக்கக்கூடிய மரங்கள், அது என்ன கட்டி ஜரட சேதகா அக்ரபாகா, சேதகாங்கிறச்சு அந்த மொனை இருக்கோ இல்லையோ, அது எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய முனைகள் இருக்கு அந்த மரங்களுக்கு, அப்படிப்பட்ட நல கிரந்தயா, நலங்கிற ஒரு மரம் இல்லை, இது வந்து இந்த செடிக்கு என்ன சொல்றாங்க ஒரு திருண விசேஷம், நலன்னுட்டு ஒரு திருண விசேஷம், எந்த நலங்கிற ஒரு திருண விசேஷம் இருக்கே புல்லு
அந்த புல்லனுடைய அக்ரபாகம் வந்து ரொம்ப ஜரட்ட கடினமா இருக்கு. அப்படிப்பட்ட அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பொதர், காஞ்ச பொதர் வழியா நான் நடந்து போகணும். அங்க அந்த பொதர்னுடைய அந்த கிராஸ்னுடைய நுனிகள் எல்லாம் தனும் ஆலிக்கும். சோ என்னுடைய சரீரத்துல எழுதட்டும் அப்படிங்கிறான். அடர்த்தியா வேற இருக்கு இதுல வந்து. அதனால அது வழியா நான் போக வேண்டியிருக்கு. போனா அதுகள் எழுதணும்னா அது என்ன ஷராட்சிட்டு போட்டோமே, அதனால என்ன? ஏன்னா இப்ப இவனுக்கு வந்து நான் வந்து போய் ஜலம் எடுத்துட்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்றான். சோ இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு லட்சண சமன்மயமாகணுமோ இல்லையோ? என்னது அத்ர ஸ்வதஹா சம்பவினா வஸ்துனா தத் பிரதிபாதிகாயாக பாவி பரபுருஷ உபபோகம். சோ இதுல இருந்து நமக்கு வித்தியார்த்தம் தெரியறது. இன்னொருத்தனோட போய் அவ இருக்க போறா, அங்க இருக்கிறதுனால அந்த நகக்ஷதம் ஏற்பட போறது, அந்த நகக்ஷதத்தை இப்பவே இவ மறைக்கிறா அப்படிங்கிற ஒரு வெங்கியார்த்தம் நமக்கு புலப்படுறது. இப்ப வாச்சியார்த்தம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பதி பராயணயாமயா, நான் வந்து அப்படியே அவ்வளவு கணவன்ட்ட அவ்வளவு ஆசை, அவன் வந்து கணத்து ஜலம் சாப்பிட மாட்டேங்கிறதுனால தனியா காட்டுக்கு காஞ்ச ஒரு புதர்கள் வழியா நான் வந்து இந்த கட்டங்களை வந்து பொறுத்துண்டு நான் இருக்கணும் பாரு அப்படின்னு சொல்றான். இதுதான் வாச்சியார்த்தம். சர்வம் கஷ்டம் சோடவியம் மயா, நான் பொறுத்து பொறுத்துண்டு போகணும் இப்படிங்கிற ஒரு வாச்சியார்த்தம். அதுல இருந்து வரக்கூடிய வெங்கியார்த்தம் என்ன? பாவி பரபுருஷ நக கோபனம். கோபனம் அதை மறக்கிறது. ரைட்டா? ரவே அப்பி ரவேர் அப்பி தஸ்யாத்மேவ ரதோஹோ ரகோஹோ பாண்டியா பிரதாபம் ந விஷேஹிதே. சோ திஷி மந்தாயதே தேஜகா. இது வந்து ரகுவம்சத்துல சதுர்த்த சர்க்கத்துல இருக்கு. நாலாவது சர்க்கத்துல ரகுவனுடைய திக்விஜய வர்ணனா இங்க. சோ இதுல முதல்ல என்ன? ஸ்வத சம்பவி வஸ்துனா அலங்கார துவனி நமக்கு தெரிய போறது. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸ்லோகத்தை முதல்ல பாக்குறோம். இந்த சூரியன் இருக்கானே, தட்சிணாயனம் வர்றச்சு அவனுடைய ஒரு வேகம் கொஞ்சம் மந்தமாயிடுமா. உத்தராயணத்துல நல்ல ஒரு இதுவா இருக்கும், பிரகாசமா இருப்பான். தட்சிணாயனம் வர்றச்சு கொஞ்சம் மந்தமாயிடும். மந்தம் அதை எப்படி சொல்றாருன்னா, தட்சிணஸ்யாம் திஷி சதர்ன் டிரெக்ஷன்ல ரவேஹே அபி தேஜகா மந்தாயதே, சூரியனுடைய தேஜஸானது குறைவாயிடுறது. இது வந்து நேச்சுரல். இதுல வந்து ஒண்ணும் கவியனுடைய மிகைச்சொல் கிடையாது. இதுல இது அதனால ஸ்வத சம்பவிங்கிற ஒரு வாக்கியார்த்தம் வந்துருதா? தஸ்யாமேவ ரகோஹோ பாண்டியாஹா பிரதாபம் ரகோஹோ பிரதாபம் பாண்டியாஹா ந விஷேகிரே. தஸ்யாமேவ அப்படின்னா அந்த திசையில், அந்த ஒரு தட்சிண திசையில் பாண்டியர்கள், பாண்டிய தேசத்து அரசர்கள் ரகுவனுடைய பிரதாபத்தை விஷேகிரே பொறுத்து கொள்ளவில்லை அப்படிங்கிற என்ன இது? ரெண்டு சென்டென்ஸா சொல்லிருக்காருங்க. அதன் டைரக்ஷன்ல சூரியனுடைய தேஜஸ் மந்தமா ஆயிடுச்சு, அந்த டைரக்ஷன்ல பாண்டியர் நாட்டு அரசர்கள் ரகுவனுடைய பிரதாபத்தை பொறுத்து கொள்ளவில்லை அப்படிங்கிறான். இது வந்து ஒரு நேச்சுரல் வர்ணனை உங்களுக்கு. என்ன? தட்சிணாயனத்துல சூரியனுடைய மந்தத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாச்சியார்த்தம். இட் இஸ் அ வெரி நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன். ஆனா இதுல இருந்து நமக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, நார்த்ல இருக்கக்கூடிய ரகு சூரியனை வென்றுட்டான், சூரியனுடைய சூரியன் மந்தமா ஆயிட்டான். இப்ப அந்த ரகு என்ன பண்றான்னா, நார்த்ல இருந்து இப்ப கீழே சவுத்துக்கு பாண்டியர் நாட்டை வந்து இப்ப ஆள்றதுக்கு வரானோ இல்லையோ, அதாவது அவளை ஆக்கிரமணம் பண்றதுக்கு வர்றச்சு, ரகுனுடைய என்ட்ரியில சூரியனுடைய பிரகாசம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ரகு வந்து சூரியனை விட தேஜஸ்ல வசத்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற வெங்கியார்த்தம் நமக்கு தோன்றது. இது என்ன அலங்காரம்னா, வெதிரேகான ஒரு அலங்காரம். When you are comparing two objects, அதுல வந்து ஒண்ணுத்த விட இன்னொன்னு வசத்தியா சொல்லணும்.
मध्यादपि कठोराणि मृदूनि कुसुमानि लोकोत्तराणां हिते चेतांसि कोनु ज्ञातुम् अर्हसीनुटु उत्तररामचरितत्ल सोल्रार् அதாவது வஜ்ராதபி கடோராணி வஜ்ரத்தை காட்டிலும் ரொம்ப கடோரமா இருக்கும் அவளுடைய ஹிருதயம். இது வந்து டைரக்டா வந்து அதிகம்னு சொல்றது. மிருதுவுனி குசுமாதபி புஷ்பத்தை விட அவளுடைய ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம். மகாத்மாக்களை பத்தி ராமனு டிஸ்கிரிப்ஷன் பண்றச்சே அதுல என்ன டைரக்டா உங்களுக்கு வஜ்ராது அபி வஜ்ரத்தை காட்டிலும் வசத்தியாக இருக்கு, கடோரமா இருக்கு இவர்களுடைய ஹிருதயம் அப்படின்னு அது வந்து பிளெயினா டைரக்டா வர்ணிச்சு. இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல ரகுவம்ச ஸ்லோகத்துல உங்களுக்கு நேர சூரியனை காட்டிலும் ரகுவனுடைய பிரதாபம் வசத்தியாக இருந்தது அப்படின்னு வர்ணிக்கல அப்படின்னு சொல்லல. ஆனா என்ன எடுத்து சூரியன் ரகுவனுடைய வருகையில் ரகுனுடைய வருகையினாலன்னு கூட சொல்லலங்க, அப்படி சொல்லா கூட அது வாட்சியமா போயிடும். இது வந்து எல்லாமே வெங்கமாதான் நமக்கு தோன்றது. வாட்சியார்த்தம் என்ன வஸ்து திசி மந்தாயதே தேஜா தட்சிணசியாம் ரவேஹே அபி ரவேஹே அபி தேஜா சூரியனுடைய தேஜஸும் தட்சிண திசையில் மந்தாயதே குறைவடைகிறது. தஸ்யாமேவ அந்த தட்சிண திசையில் பாண்டியாக பாண்டி நாட்டு அரசர்கள் ரகோஹோ பிரதாபம் ந விஷயகிரே ரகுவனுடைய பிரதாபத்தை பொறுத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுற. இந்த இடத்துல ஸ்வதசம்பவினா வஸ்துனா ரவி தேஜசஹா ரகு பிரதாபா அதிகா, சூரியனுடைய தேஜஸை காட்டிலும் ரவி ரகுவனுடைய தேஜஸானது ஜாஸ்தி ஜாஸ்தி என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வெதிரேக அலங்காரம். தட்சிணாயனே உங்களுக்கு வந்து தட்சிணாயனே ரவேகே மந்தத்துவம்ங்கிறது வஸ்து, இது நார்மலா நடக்கக்கூடியது ஸ்வதசம்பவி, அதுல இருந்து தெரியக்கூடிய வெங்கார்த்தம் எதிரே காலங்காரம். அதனால இந்த இடத்துல ஸ்வதசம்பவினா வஸ்துனா அலங்காரஹா வியஜ்யதே.